உத்தரப்பிரதேசத்தில் அடித்து ஆளுங்களை கொள்கிற மாதிரிலாம் நம்ம ஊரில் அவ்வளோ நடக்கிறது இல்லை பெண்கள் மீது நடக்கிற வன்முறை மாதிரி நம்ம ஊரில் நடக்கிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கணும்னா ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சி நடந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஆர்எஸ்எஸ் சாகாக்கு அனுமதி தர்றீங்க அப்படின்னீங்கன்னா மே பதினால அனுமதி உண்டா எல்லா பள்ளிக்கூடத்தையும் நீங்கள் திற திறந்து நீங்கள் அனுமதிப்பீங்களா இப்பொழுது ஆர்எஸ்எஸ் சாகா நடக்குதுங்கிற எதிர்ப்பு தெரிவித்து தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் தந்தைப்பிரா திராவிட கழகம் ஒருங்கிணைத்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஜனநாயக ரீதியை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் போனாங்க ஒன்று கூடி நிற்பதற்குள்ளாகவே வந்து அவர்களை எல்லாம் கைது செய்ய ஆரம்பித்தது அவரை வந்து குண்டு கட்டாக தூக்கி அவர் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருந்தது ஒரு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் நீங்கள் இதே மாதிரி ஹெச் ராஜாவை தூக்கிட முடியுமா இல கணேசனை தூக்குவீங்களா இப்போ தீ திராவிட இயக்கங்கள் வந்து திமுகவுடைய நட்பு சக்தி அதை 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 ஏன் இப்படி ட்ரீட் பண்ணணும் தமிழக காவல்துறை திமுக அரசு தானே இங்கே இருக்குது அதாவது என்னன்னா திமுக அரசினுடைய ஆளுமையை தான் இது வந்து அம்பலப்படுத்துகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே காஷ்மீர் கோயம்புத்தூர் தான் பயங்கர பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனை டீ குடிச்சா பிரச்சனை முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பூட்டு போடுறது இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பூட்டு போட்ட ஊர் வந்து கோயம்புத்தூர் ரவுடிகளுக்கு வந்து காவல்துறை அது இந்துத்துவ ரவுடிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் ஆமா இருக்குது ஒரு நான்கு மாடி முழுவதும் எல்லா துணியும் கொள்ளையடிச்சு நாலு மாடியில் பெட்ரோல் ஊற்றி இதெல்லாம் எவ்வளோ தூரத்தில் கணக்கிறீங்க கமிஷ்னர் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல நாட்டை நடத்த தெரியலங்கிற அப்பட்டமாக எல்லாத்து தெரிஞ்சு போச்சு இப்போ இதை சொல்லி மக்கள்கிட்ட பேச முடியாது அப்போ எதை சொல்லி பேச முடியும் முஸ்லீம் இருக்கிறாங்க முஸ்லீம்களை எதிரியாக இருக்கிறாங்க இந்து மதம் அழியுது அழிய போகுது இதை பாதுகாக்கணும் சொல்லி தான் நீங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு அப்போ இந்த பூச்சாண்டியை காமிக்கிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காக போய் நிற்கக்கூடியவன் இந்து முன்னணிக்காகவும் ஆர்எஸ்எஸ்க்காக போய் நிற்கக்கூடியவன்லாம் அப்போ யாருன்னு பார்த்தா இந்த குஜராத்து பனியாக்காக போய் அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சுயமரியாதையே இல்லாத தனக்குன்னு எந்த மரியாதையுமே இல்லாத இல்லையா அவனோ ஒருத்தனுக்காக போய் என் ஊர் மக்களை போய் நான் அடகு வைக்கக்கூடிய சுயமரியாதை இல்ல தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்து முன்னணிக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் கூட பிடிக்கக்கூடிய ஆட்கள் எங்கள் ஊரில் வந்து உட்காந்துட்டு ஏதோ குஜராத் காரனுக்கு வந்து நீ வந்து கால் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா அசிங்கமாக இல்லை நீங்கள் அதானி வில்மரோடது ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கு கோல்டு வினர் வாங்காத பேரை சொல்ல இருக்குங்க சரிங்களா நீ வந்து ஆச்சி மசாலா வாங்காத எவரெஸ்ட் மசாலா வாங்கு இந்த சௌகார் நீங்கள் ரைடு விடுவீங்களா பெரிய மேட்டில் விடுவீங்களா அது நடக்காது வணக்கம் தொடர் வணக்கம் தோர் அண்மையில் கோயமுத்தூரில் வந்து ஒரு சம்பவம் அதாவது அரசு மானியம் பெறும் பள்ளியில் வந்து ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பயிற்சி முகாமல் நடத்தியிருக்கு அதுக்கு பெரும் எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு இது லீகலி இஸ் இட் ரைட் ஒரு பள்ளியில் இன்னொரு இன்னொரு போய் அவங்கள பண்ணுறதுல எந்த தவறும் இல்லைன்றது தான் நான் நினைக்கிறேன் அதாவது தொடர் இது லீகல் ஃபேக்டரில் மட்டுமே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட முடியாது அது சமூகத்தில் என்ன விதமான இப்போ நீங்கள் வந்து சாராயம் குடிக்கிறது வந்து லீகலாக நம்ம ஊரில் லீகல் தான் சாராய அதாவது சாராய சாராயம் அப்படிங்கிற ஒன்றை பற்றியுமே எடுத்தால் இல்லீகல் இளமெண்ட்டாக தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஆனால் அரசாங்கமே விற்கிது அப்படிங்கிறப்ப அது லீகல் இளமெண்ட்டாக வருது அரசு செய்யக்கூடியதுமே லீகலான இளமெட்டாக வரும் இப்போ லீகல் இல்லீகல் அப்படிங்கிறத கடந்து சமூகத்திற்கு இது என்ன வகையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பயிற்சியை நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து மனவள பயிற்சியோ அல்லது பேச்சு பயிற்சியோ விளையாட்டு பயிற்சிகளோ அல்லது இதர பயிற்சிகளோ நீங்கள் நடத்துகிறீங்கன்னா அது வேறு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு ஒரு பயிற்சியை ஏன் எதிர்க்கிறோன்னா ஆர்எஸ் வந்து விளையாட்டுக்கோ கலைக்கோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பல்ல அவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வன்முறையை மட்டுமே விதைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இதில் என்னென்னா அவங்க பார்க்கக்கூடிய இதுன்னா இளைஞர்களை குறிப்பாக மாணவர்கள் தங்கள் இயக்கத்தில் கொண்டு வந்து அவங்கள வந்து தீவிரவாதிகளாக மாற்றுவது அவருடைய வேலை பயங்கரவாதிகளாக மாற்றுவது அவர்களுடைய வேலை அவர் ஒரு அமைப்பில் மட்டும் இல்லை பல அமைப்புகளை வைத்து நூற்றுக்கணக்கான அமைப்புகள் வழியாக நூற்றுக்கணக்கான பயங்கரவாத செயல்களை தீவிரவாத செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட மூன்று முறை இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ் அப்போ அதே வந்து ஒரு பள்ளி மாணவர்கள் குள்ளார கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது நம்ம எதிர்கால சந்ததிக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆபத்துங்கிற ஒரு சமூக அக்கறையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து அதை வந்து பேச வேண்டிய இடம் இருக்குது அப்போ அந்த இடத்துல தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சாகா பயிற்சி என்பது இந்த நாளை தமிழ்நாட்டு இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக இருக்குது இன்றைக்கி வட உத்திரப்பிரதேசத்தில் அடித்து ஆளுங்களை கொள்கிற மாதிரிலாம் நம்ம ஊரில் அவ்வளோ நடக்கிறது இல்லை பெண்கள் மீது நடக்கிற வன்முறை மாதிரி நம்ம ஊர் நடக்கிறது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கணும்னா ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சி நடந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தது அதனால தந்தை பெரிய திராவிட கழகத்தினுடைய சட்ட ரீதியாக ஒன்று தவறு இல்லை அப்படின்னும் போது அதை போய் எதுக்கு எதிர்க்கணும் அதை எதுக்கு திமுக திமுக அரசு மேல பலியாகவும் மாற்றணும் இல்லை அதாவது என்னன்னா இது சட்ட ரீதியானது அப்படிங்கிறத மட்டுமே வந்து பார்க்கல இப்ப வந்து சட்ட ரீதியாக தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதில் அதில் ஒன்றும் தவறால்லாம் ஒன்றுமே சொல்லலையே எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு சட்ட ரீதியான உரிமை இருக்குது இல்லையா அது எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது இப்போ இது வந்து இந்த இந்த அமைப்பு நாளைக்கு இப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த எதிர்ப்புங்கிறது தான் அப்போ நம்ம கேட்குற கேள்வி வந்து இந்த அமைப்பு தேவையா பள்ளிக்கூடத்தில் தேவையா அப்படின்னு ஒன்று நீங்கள் ஆர்எஸ்எஸ் சாகாக்கு அனுமதி தர்றீங்க அப்படின்னீங்கன்னா மே பதினாலு இயக்கத்துக்கு அனுமதி உண்டா எல்லா பள்ளிக்கூடத்தையும் நீங்கள் திற திறந்து நீங்கள் அனுமதிப்பீங்களா திராவிட கழகம் இருக்கிறது பெரியார்கள் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அமைப்பு இருக்கிறது அவர்கள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்குள்ளாரையும் அவர்களும் பிரிவுகளை உருவாக்குறதுக்கு அனுமதிப்பீங்கன்னா சொல்லுங்கள் அதை செய்யலாம் அண்மையில் ஹரித்வாரில் நடந்த ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் இன சுத்திகரிப்பு பற்றி பேசியிருக்கிறா பேசியிருக்கிறாங்க ரொம்ப ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசப்பட்டிருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய அந்த டென்டக்கல்ஸ் வந்து இந்தியா முழுக்க ரொம்ப வேகமாகவும் ஸ்ட்ராங்காகவும் பரவிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னால் உங்களுடைய கருத்தை நிற்கும் ஒன்று அவங்க வந்து ஒரு பலவீனமான ஒரு எதிரியை காட்டி அதிகாரத்தை பிடிக்கணும்னு தான் அடிப்படை திட்டம் இஸ்லாமியர்கள் என்பது இங்கே மைனாரிட்டியாக இருக்கிறாங்க மைனாரிட்டி இருக்கிறவங்க எப்போவுமே பலவீனமாக தான் இருக்க முடியும் அப்போ அவர்களை வந்து வில்லனாக காமிக்கிறது மூலமாக பொய்யான பிரச்சாரத்தின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க ரெண்டாவது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து இவர்கள் சொன்னது இதில் மோடி சொன்னது வந்து வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில எல்லாத்துக்கும் பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துக்கும் பலமான வாழ்க்கைன்னு சொல்லி தான் நான் வந்தார் இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சி சாத்தியம் இல்லை பலம் சாத்தியமில்லை அப்போ எதை சொல்லி நீங்கள் வந்து பிஜேபி வந்து நீங்கள் ரிலவண்ட்டாக இருக்க முடியும் ஒரே வழி தான் நீ மறுபடியும் முஸ்லீம் எதிர்ப்பை நீங்கள் பேசுகிறது தான் தங்களுடைய அரசியலை வந்து வலுப்படுத்திக்க முடியும் அவங்களால பாருங்க பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது டீசல் விலை அதிகமாக இருக்குது உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் விலை அதிகமாக இருக்குது பருப்பு விலை அதிகமாக இருக்குது பால் வில அதிகமாக இருக்குது எல்லா விலையும் அதிகமாக இருக்குது இதுக்கு ஏதாவது பிஜேபிக்காரங்க காரணம் சொல்ல முடியுமா ஒன்றும் முடியாது உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல உங்கள் நாட்டை நடத்த தெரியலங்கிறது அப்பட்டமாக அல்லது தெரிஞ்சு போச்சு இப்போ இதை சொல்லி மக்கள்கிட்ட பேச முடியாது அப்போ எதை சொல்லி பேச முடியும் முஸ்லீம் இருக்கிறாங்க முஸ்லீம்களை எதிரியாக இருக்கிறாங்க இந்து மதம் அழியுது அழிய போகுது இதை பாதுகாக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு அப்போ இந்த பூச்சாண்டியை காமிக்கிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க அப்போ வந்து பதட்டத்தில் இருக்கிறாங்க நாளைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடிக்கு உள்ளாக இருக்குது உத்திரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி தோற்றுதுன்னு வச்சுக்கோங்க மோடி அதுக்கப்புறம் பிரதமராக முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து மறுபடியும் மத வெறியை மத சண்டையை அவர்கள் வந்து அதை நம்பி தான் அரசியல் செய்கிறாங்க அதனால தான் இது வந்து தூண்டி விட்ருக்குறாங்க அதனோடய அடிப்படை அதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு வரீங்க தமிழக காவல்துறை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படுகிறது அது தமிழக அரசு கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இது 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 வந்து அண்மையில் இப்போ கோயம்புத்தூரில் நடந்த அந்த அந்த இன்சிடெண்ட்டை எப்படி போலீஸ் ஹேண்டில் பண்ணாங்க எப்படி அளவுக்கு அது நியூட்ரலாக செயல்பட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா சுபவி அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் பேசுகிறதுக்கு போன பொழுது அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி எச் ராஜா வந்து அவர் வந்து மேடை போட்டு பேசினார் மிக மோசமாக எல்லா பிரிவினைவாதிகள் வாதிகள் அவர் எப்பவும் போல் ஒரு பேச்சை பேசினார் காவல்துறை எதுவும் செய்யவும் இல்லை அதெல்லாம் பேசி வசதியை முடித்ததுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்தினாங்க அவருக்கு எந்த நெருக்கடியெல்லாம் கொடுக்கவே இல்லை போல் இப்பொழுது ஆர்எஸ்எஸ் ஆக நடக்குதுங்கிற எதிர்ப்பு தெரிவித்து தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் தந்தைப்பிரியா திராவிட கழகம் ஒருங்கிணைத்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஜனநாயக ரீதியை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் போனாங்க அவர் ஒன்று கூடுவதற்கே காவல்துறை அனுமதிக்கலை ஒன்று கூடி நிற்பதற்குள்ளாகவே வந்து அவர்களை எல்லாம் கைது செய்ய ஆரம்பித்தது அவரை வந்து குண்டு கட்டாக தூக்கி அவர் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருந்தது ஒரு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் அவர் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர் திராவிட இயக்கத்தினுடைய பெரியாரிய இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அவர் இன்றைக்கு பெரியாரிய இயக்கம் அப்படிங்கிறதுனா களத்தில் இறங்கி சண்டை போடுவாங்க அப்படின்னு சொன்னால் கோபி ராமகிருஷ்ணன் தோழர் தவிர வேறு யாரும் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் பட்டியல் காமிச்சிருக்க முடியாது கடந்த முப்பது ஆண்டுகள் அவர் தான் எல்லாத்துலேயுமே முதல்ல நின்று சண்டை போடக்கூடிய ஒரு போராட்ட என்ன சொல்கிறது தலைவராக ஒரு எங்களுக்கெல்லாம் அவர் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக பள்ளிக்கூடத்துலேருந்து நான் அவரை பார்த்துருக்குறேன் எனக்குலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் அவரெல்லாம் பார்த்தா நாங்கள் இந்த அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறோம் அவருடைய அந்த எழுச்சியான அரசியல் அவர் வயதை பற்றி கவலைப்படலை எதை பற்றி கூட்டம் இருக்கிறதா இல்லையை பற்றி கல தப்புலாம் நேரம் நின்று சண்டைப்படக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர் அவரை வந்து நீங்கள் வந்து குண்டுக்கட்டாக தூக்குறீங்கன்னா அது என்ன நீங்கள் இதே மாதிரி ஹெச் தூக்கிட முடியுமா இல கணேசனை தூக்குவீங்களா நான் கேட்க விரும்புகிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா கோவி ராமகிருஷ்ணன் தோழர் வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவருங்க வேறு யாரையும் கூட எனக்கு வந்து அவர் உயர்வாக நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா களத்தில் நிற்கக்கூடியவர் தோழர்களோடு களத்தில் நின்று போராட்டம் விரும்பினா வந்து பெரியாரியத்தை வந்து அரங்கத்துக்குள்ளே பேசக்கூடிய விஷயமாக அவர் வைக்கலை களத்தில் இறங்கி மக்களை திரட்டி மக்களிடம் பேசி அரசியல் படுத்தி போராட்டத்துக்கு பண்ணி சிறைக்கும் போகக்கூடியவர் ரெண்டாயிரத்தி ஒம்பது போர் நடந்த பொழுது இந்திய இராணுவம் வந்து இங்கேருந்து பொருட்களை அனுப்பதை தடுத்து பெரிய போராட்டம் வந்து கோயம்புத்தூரில் நடந்தது அப்போ என்ன நடந்ததுன்னா அங்கே காவல்துறை இந்த மிலிட்ரி போலீஸ் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வந்து நின்ற பொழுது அங்கே இருந்த தோழர்கள் இளைஞர்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு தானே பொறுப்பெடுத்து கைதானார்வர் சிறைக்கு போனார் அவர் பொறுப்படுத்த நிற்கக்கூடியவர் யார் இல்லை அவர் விட்டுட்டு ஓடக்கூடிய ஒருத்தரோ அல்லது ஆன்டிசிபேட்டி பெயில் எடுத்துகிட்டு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு புரட்சின்னு சொல்லிட்டு போகிறவரோலாம் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன வேலை செய்தாருங்கிறத பற்றி அவர் பேச மாட்டார் அப்புறம் மூத்த தலைவரை வந்து நீங்கள் குண்டுகட்டாக தூக்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நான் கேட்குறேன் நீ ஹெச் ராஜா தூக்குங்க அதுக்கு உங்களால் முடியுமா அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இது என்ன எதை காமிக்குது அப்படின்னா இப்போ தீக்காத்து திராவிட இயக்கங்கள் வந்து திமுகவுடைய நட்பு சக்தி அதை 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 ஏன் இப்படி ட்ரீட் பண்ணணும் தமிழக காவல்துறை திமுக அரசு தானே இங்கே இருக்குது அதாவது என்னென்னா திமுக அரசினுடைய ஆளுமையை தான் இது வந்து அம்பலப்படுத்துகிறது இது வந்து முதல் நிகழ்ச்சி இல்லை நீட்டுக்கு எதிர்ப்பு போராட்டத்தை கோ கூறா கோ ராமகிருஷ்ண தோளை அறிவித்து செய்த பொழுது ஜூன் ஜூலை மாதம் ஆட்சிக்கு வந்து செய்த பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்தாங்க வழக்கு செய்துட்டு எல்லாரையும் வந்து கமிஷன் ஆஃபீஸில் சம்மன் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னாங்கன்னா அங்கே இருந்த அமைப்புகள் எல்லாமே இனிமேல் போராட மாட்டோம்னு கொடுங்கன்னு கேட்டாங்க இனி கோயமுத்தூர் காவல்துறையை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்போ அவர் சொல்கிறார் எங்கே நீட்டு வேணான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைங்க அதைத்தாங்க நாங்கள் எடுத்து பேசுகிறோம் அதே தான் எங்களோட கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒன்று தானே அப்போ இதுக்கப்புறம் போராடக்கூடாதுன்னு சொன்னால் அது என்ன தமிழ்நாடு அரசியை நோக்கி அதான் வரேன் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அப்படியா அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இருக்கிறாங்கன்றது அது எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா பிஜேபிக்கு எதிராக நீங்கள் இருக்கக்கூடாது பிஜேபியே நீங்கள் கேள்வி கேட்டுக்கூட இந்துத்துவ அமைப்பில் நீங்கள் வந்து என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய இத்தனை ஜனநாயக அமைப்புக்கு இவ்வளோ கட்டுப்பாடு வைக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே காஷ்மீர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் என்னோ பயங்கர பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் நின்னால் பிரச்சனை டீ குடிச்சா பிரச்சனை முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பூட்டு போடுறது இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பூட்டு போட்ட ஊர் வந்து கோயம்புத்தூர் சரிங்களா ஏதாவது கோயம்புத்தூரில் வந்து எப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பா பாதுகாக்கிறோம் கோயம்புத்தூரே பிரச்சனை காணதுன்னு காமிச்சிட்டு உள்ளே பெருச்சாளி விடுறது எதுனா இந்த இந்துத்துவ அமைப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ரத்னபுரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ரத்னபுரி அங்கே இருக்கக்கூடிய பல பல இடங்கள் இந்துத்துவ அமைப்புகள் வலிமை வழிமேறும் அவங்க கத்தியை தூக்கிட்டே ரோட்டில் போகிறான் ரெண்டு நாளாக சுற்றுறதெல்லாம் நாங்கள் தோழர்களே பார்த்துருக்கோம் வீடியோ எடுத்து அனுப்பி இருக்காங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே அங்கே ரவுடிகளுக்கு வந்து காவல்துறை அது இந்துத்துவ ரவுடிகளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் ஆமாம் இருக்குது சரிங்களா அப்போ வந்து இந்த தான் எல்லா பிரச்சனையும் அங்கே பண்ணுது அப்போ அவர்களை வந்து தொடவே மாட்டாங்க அவங்களும் தொடவே மாட்டாங்க நீங்கள் கோயம்புத்தூர் கலவரங்கிறது எதுக்கு வந்தது கோயம்புத்தூர் கலவரமே ஒரு காவல்துறையினரை ஒரு இஸ்லாமியர் கொலை மாட்டார்னு சொல்லி அவர் என்ன பண்ண என்ன பிரச்சாரம் பண்ணாங்க இந்த பிஜேபியும் இந்து முன்னணி இந்தவங்க கட்சி ஒரு இந்து காவலரை இஸ்லாமியர் கொலை பண்ணாங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இறந்து போனவர் இந்து அல்ல கிறிஸ்துவர் சரிங்களா ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அதை வச்சு கலவரம் பண்ணி பத்தொம்போது இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் யார் கைது செய்யப்படலை இதான் நிலமை இன்றைக்கு வரைக்கும் யார் கைது செய்யப்படலை அதெல்லாம் நாங்கள் என்னுடைய மாணவ பருவத்தில் நாங்கள் பார்த்தது சரிங்களா அப்போ கோயம்புத்தூருக்குள்ளார நீங்கள் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா கோயம்புத்தூருக்குடைய மையப்பகுதி வணிகப்பகுதியாக இருக்கக்கூடிய டவுன்ஹால் பகுதி மரக்கடை பகுதி ஒப்பனக்காரத்தேருன்னு சொல்லக்கூடிய பகுதி இது எல்லாமே எடுத்துகிட்டிங்கன்னா தமிழர்களுடைய பகுதி மிக முக்கியமான கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கு இல்லை அந்த பகுதியை எடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாகவே வணிகத்திற்குரிய பகுதி மேற்கு பகுதியில் கடற்கரையில் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருந்த காலகட்ட பகுதி அப்போ அப்படியான சந்தை தான் கோயம்புத்தூருங்கிறது மிகப்பெரிய சந்தையாக மாறிடும் நீங்கள் கேரளாவாக இருந்தாலும் சரி அல்லது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடமாலும் சரி அந்த இடத்த தமிழர்களுடைய வணிகம் மிக நெருக்கமாக அடர்த்தியாக உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கான நூல் பிஸ்னஸில் ஆரம்பிச்சு நீங்கள் பூ மார்க்கெட்டில் ஆரம்பித்து நீங்கள் வந்து நீலகிரி மலையிலேருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய பொருட்கள் அது வாசனை வாசனை திரவியங்கள் அது இதர பொருட்கள் இதெல்லாம் விற்பனையாகக்கூடிய பகுதிகள் மளிகை பொருட்கள் விற்கக்கூடிய பகுதி அப்புறம் துணிக்கடை பகுதி நகை விற்கக்கூடிய இது எல் அப்புறம் வந்து உங்களுக்கு மர சாமான்கள் விற்கக்கூடிய இப்போ இதெல்லாமே இருக்கக்கூடிய இத்தனையுமே தமிழர்களினுடைய வணிக மையமாக இருந்தது அந்த ஆரஸ்புரத்தில் நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் உக்கடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதே மாதிரி தெற்கு பகுதியில் கா உங்களுக்கு வந்து வாசி பார்ப்ப வரைக்கும் இந்த பகுதியில் இருக்க இருக்கக்கூடிய இந்த வணிகம் வந்து தமிழர்களுக்கு சொந்தமான பகுதி இதில் தமிழ் இஸ்லாமியர்களும் ஹோல்சேல் பிஸ்னஸில் இருப்பாங்க இஸ்லாமியர் அல்லாத தமிழர்களும் ஹோல்சேல் பிஸ்னஸில் இருந்தாங்க இந்த இடத்துக்குள்ளே தான் இவன் உள்ள வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னா அன்றைக்கு இருந்த பனியாக்கள் மார்வாடிகள்னு சொல்லுவோமே சேட்டுன்னு சொல்கிறோமே இவர்கள் இங்கே உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க இவர்களுக்கு உள்ள இடம் இல்லை உள்ளே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் இருக்குது ஏன்னா ரொம்பவும் வந்து என்ன சொல்வது மெச்சூரான பிஸ்னஸ் மாடல் இருக்குது ஏன்னா இதை சுற்றி ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியல் டவுனை சுற்றி என்ன இருக்கிறாங்க தொழிலாளர் இருக்கிறாங்க சரிங்களா அப்புறம் வந்து அசோசியேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அல்லட்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நீங்கள் பெரிய மில் இருக்குது லக்ஷ்மி மில் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி மில் லக்ஷ்மி மில் இருக்குது ராதாகிருஷ்ணா மில் இருக்குது ரங்க ரங்கவிலாஸ் மில்ஸ் மில் இருக்குது இப்படி ஏகப்பட்ட மில் இருந்தாலுமே மில்லு ஒரு பக்கம் இருக்கும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் ஒன்று இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் பாப்பநாயகம் பாளையத்தில் ஊரில் போனோம் ஸ்பே ஒரு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிரைண்டர் நீங்கள் அசம்பிள் பண்ணிடலாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த அசோசியேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும் ஒரு வீட் ஒரு வீடு சைஸுக்குள்ளார வச்சுட்டு லேத்த வச்சு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இப்படியான இண்டஸ்ட்ரியல் செக்ஷன் செக்ஷன்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் ட்ரேட் செக்ஷன்ஸ் இருக்குது வணிகம் இருக்கிறது தொழில் இருக்கிறது இப்போ தொழிலாளர் இருக்கிறாங்க வணிகர்கள் இருக்கிறாங்க இப்படியான ஒரு ஒரு அழகான ஒரு நகரத்தில் என்ன பண்ணா இப்போ உள்ள வந்து இறங்குறதுக்கு இன்னும் இடம் இல்லை மூலதனத்துக்கும் வழி மூலதனம் இருக்குன்னா உன்னோட மூலதனம் இங்கே இருக்குது உன்னோட அழகான ஒரு வணிக நெருக்கம் எங்களுக்கு இருக்குது எங்களால் நீலகிரி மலையிலேருந்து சோர்ஸும் பண்ணிக்க முடியும் அல்லது இதர கொங்கு மண்டலத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருவோம் முடியும் நாங்கள் கேரளாவுக்கு விற்க முடியும் எங்களுக்கு காலங்காலமாக எங்களுக்கு உறவு இருக்குது எங்களுக்கு பெங்களூரு வரைக்கும் எங்களால் கொண்டு போய் சேர்த்துவோம் முடியும் அப்போ இப்படியான ஒரு இடத்துல இப்படியான ஒரு அழகான ஒரு தொழில் நகரம் அது தொழிலாளர் உரிமைக்காக போராடிய கம்யூனிஸ்டுகள் போராட்ட வரலாறும் திராவிட இயக்கத்தினுடைய போராட்ட வரலாறும் இணைந்து ஒரு அரசியல் போக்கும் இருக்குது அப்போ இந்த இடத்துக்குள்ளார மார்வாடிகள் உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்து முன்னணி உள்ளே வர ஆரம்பிக்கிறது இவர்கள் வழியாக சில ரவுடிகள் உள்ளே எடுக்கப்படுறாங்க இந்த ரவுடிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளார் இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு ஆரம்பித்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது பெருமளவுக்கு வந்து மக்கள் நிராகரிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க இது ஒரு கட்டத்தில் என்னவாகுது இது 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 எந்த இந்த எந்த இடத்துல வந்து நிற்கிதுன்னா ஒரு பாபர் மசூதி இடிப்புக்கெல்லாம் பின்னாடி காலகட்டத்தில் இந்த செல்வராஜ் கொலைன்னு சொல்லக்கூடிய அந்த காவலர் கொலையை மையமாக வச்சு அவர் இந்து காவலர் கொலை பண்ணிட்டாரு கொலை பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொள்ளடிக்கப்பட்டுச்சு அங்கே வந்து நீங்கள் எது இஸ்லாமியர் கடை எது வந்து இஸ்லாமியர் அல்லாத தமிழர் கடைன்னு அவங்கள கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த கடைகள்லாம் எது இஸ்லாமியர் கடைகள் அடையாளம் காட்டு அதை காட்டி அதெல்லாம் கொள்ளடிக்கப்பட்டுச்சு அங்கே உதாரணமாக ஒரு துணி கடை இருக்குது துணி கடை இருந்தது அப்போ ஷோபா டெக்ஸ்டைல்ஸ்னு உணர்ந்து எல்லாருமே அங்கே போய் வாங்குவாங்க ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் வந்து முஸ்லீம் கடைன்றது எப்போ தெரியாது அதில் எரிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு நான்கு மாடி முழுவதும் எல்லா துணியும் கொள்ளையடிச்சு நாலு மாடியில் பெட்ரோல் ஊற்றி இதெல்லாம் எவ்வளோத்தில் கணிக்கிறீங்க கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் சரி இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் நாலு மாடிக்கும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க சரி என்னுடைய என் கூட படித்த என் தம்பியினுடைய வகுப்பு தோன் அவன் வந்து அவங்க வீட்டில் வாட்ச் கடை வச்சுருந்தாங்க உள்ள போந்து மொத்த வாட்சையும் எடுத்து கொட்டி நீங்கள் இந்த காய்கறி விற்பாங்க ரோட்டில் தள்ளுவண்டியில் அதில் வச்சு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு விற்றுங்க துணியெல்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வந்து ஒரு பண்டெலாம் ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு மொத்த துணி ரோலே வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த கொள்ளையிடுதல் இதெல்லாம் யாருடைய இதுனால் தமிழர்களுடையது புரியுதுங்களா அது நம்மளால் அது ஜீர்ணிக்க முடியல அந்த குடும்பங்கள்லாம் நாசமானதும் அழிந்ததும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்குறாங்கள இதெல்லாம் தமிழர்கள் யாருக்காகனால் இது எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிச்சு முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணுறோம் அதுக்கு பண்ணுறோம் இதுக்கு பண்ணுறோம் எல்லா கொள்ளையடித்தல் எல்லாம் நடந்து நடந்தபடி காவல்துறை தடுக்கலாம் இல்லை பத்தொம்பது இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கடைகள் சூறையாடப்பட்டச்சுனா எல்லாமே சூறையாடப்பட்டது அப்புறம் அதற்கு பின்னாடி நடந்த கோவை குண்டு இதுக்கு எதிர்மணியாக கோவை குண்டு அதில் பல அப்பா இருந்தாங்க இருந்தோம் அப்போ ரெண்டு தரப்பு அடித்து செத்தாங்க அது மக்கள் ராஜேந்திர டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருந்தது அவங்க அவங்களுக்கும் சோபா டெக்ஸ்டைல்ஸ்க்குமான போட்டி எல்லாம் இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்குறோம் என்னாச்சுன்னா இந்த பகுதியில் இந்த நூல் பிஸ்னஸில் ஆரம்பித்து ஹோல்சேல் கிராசரி இருந்து நீங்கள் இது எல்லாம் இன்னைக்கு போய் நீங்கள் யார் கையில் இருக்குன்னா மாரோடிகள் இருக்கு நீங்கள் ஆர்எஸ்புரத்தில் போனால் ராஜஸ்தானுக்குள்ளே போன மாதிரியா அல்லது குஜராத்துக்குள்ளே போன மாதிரியான்னு தெரியாது அதில் ஆரம்பித்து நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கடை வரைக்கும் இதுல வந்து பிஜேபிக்கு என்ன லாபம் இங்க வந்து ஒரு அவங்க அவங்க வந்து ஒரு இந்து முதலாளியை வளர்த்து தானே அவங்களை விருப்பமா இருக்கும் அப்ப அது அது வந்து ஏன் தமிழ் இந்து முதலாளியை தமிழ் இந்து முதலாளிய வளர்த்த போறான் தமிழையும் இந்துன்னு ஒத்துக்க மாட்டான் ஈழத்துல இறந்து போனவெல்லாம் இந்துன்னு ஒத்துக்கிட்டு தானே காப்பாத்திருப்பாங்களே என்னைக்காவது ஒரு பிஜேபி தலைவர் பேசியிருப்பாங்களா ராஜபக்சேக்கு எதிராக பேச மாட்டாங்க அவங்க இந்து இந்து முதலாளி அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க கவுண்டரு செட்டியாரு முதலியார் இவங்கெல்லாம் தங்களை வந்து எப்படி நினச்சிட்டு உட்காந்துருக்குற சில பேர்லாம் பார்த்துருக்குறேன் இவங்கெல்லாம் கிடையாது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த பனியா கூட்டங்கள் அவர்களில் தான் பார்ப்பாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா கோயம்புத்தூருடைய மொத்த வணிகம் இன்றைக்கி அவங்க கையில் போயிருக்கு சரிங்களா அப்போ வந்து கோயம்புத்தூர் முழுக்க அழித்தது யாருன்னா இந்துத்துவ குழுக்களை வைத்து இந்த ரகலையை பண்ணி கலவரத்தை செஞ்சு இத்தனை பேர் கொலை செய்து எங்கள் நகரத்தை சுக்குநூறாக உடைச்சிட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்காக போய் நிற்கக்கூடியவன் இந்து முன்னணிக்காகவும் ஆர்எஸ்எஸ்க்காக போய் நிற்கக்கூடியவெல்லாம் அப்போ யாருன்னு பார்த்தா இந்த குஜராத் பனியாக்காக போய் அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சுயமரியாதையே இல்லாத தனக்குன்னு எந்த மரியாதையுமே இல்லாத இருக்குல்லையே அவனோ ஒருத்தனுக்காக போய் என் ஊர் மக்களை போய் நான் அடகு வைக்கக்கூடிய சுயமரியாதை இல்ல தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்து முன்னணிக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் கூட பிடிக்கக்கூடிய ஆட்கள் இதுதான் அன்னைக்கு இன்றைக்கி வந்து நடந்திருக்கு இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி கேஎம்சிஹ் சொல்லக்கூடிய கொங்கு கோவை மெடிக்கல் சென்டர் அது த கோயமுத்தூருடைய முக்கியமான ஒரு மருத்துவ நிறுவனம் அது அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நிறைய அன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வந்தாங்க அங்கே ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்குது அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள் இனிமேல் கேஎம்சிகச்சிக்காரங்க நீ குஜராத்தில் வந்து ட்ரீட் பண்ணு கேஎம் சிஹி வந்து அலகாபாத்ல அமதாபாத்ல விட்டுருவானா உனக்கு எங்க ஊர்ல இருந்து உட்காந்துட்டு கால் பிடிச்சிட்டு அப்படின்னா அசிங்கமா இல்லை கோயம்புத்தூர் நாசம் பண்ணியிருக்காங்கல்ல கோயம்புத்தூர் பொருளாதாரம் யார் கையில் போச்சு கோயம்புத்தூர் பொருளாதாரம் போனதுக்கு பின்னாடி திருப்பூர் போச்சு ஈரோடு போச்சு சரிங்களா இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி கரூரில் இருக்கிறவங்க முடிச்சுக்கிட்டாங்க அங்க வந்து இவர்களுக்கு வந்தா நம்ம வந்து ஹோட்டலில் லாட்ஜில் வந்து ரெண்டு நாளைக்குள்ள தங்குற தரக்கூடாதுன்னே அவங்க முடிவு தீர்மானம் போட்டாங்க சரிங்களா அப்போ இது எல்லாம் நீங்கள் வந்து என்ன கேட்குறேன்னா நாமக்கல்லினுடைய லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்ஸு கரூர்னுடைய பாடி பில்டிங் பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு ஈரோடுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஹொசேரி பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு திருப்பூர்னுடைய டி ஷர்ட் பிஸ்னஸ் பனியன் பிஸ்னஸ்ஸு சரிங்களா கோயமுத்தூருடைய இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் இதெல்லாம் நீங்கள் யார் கையில் இருக்குது ஏன்னா பெருசாக வந்து இந்துத்துவ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்குன்னு போய் நிற்கிறீங்களே உங்கள் இண்டஸ்ட்ரி போச்சு உங்கள் தொழில் போகுது உங்கள் தொழில் போக போகுது என்ன உங்களெல்லாம் வந்து இவன் காப்பாற்றலாம் மாட்டான் நீங்கள் சிவகாசி என்னாச்சு சிவகாசி என்னாச்சு ஏன் சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு இந்தியாவில் விற்கக்கூடாதுன்னு நீ த சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு நான் ஆர்டர் எடுத்து தரேன் சரியா சரிப்பா இங்கே வந்து அதிகமான பொல்யூஷன் இருக்குது ஏற்றுமதி பண்ணலாம்ல சிவகாசி பட்டாசு சரிங்களா ஏற்றுமதி பண்ணுவதற்குரிய இந்த எக்ஸ்ப்ளோஷிவ் பர்மிட் இருக்கக்கூடிய கப்பல் மும்பை ஹார்பருக்கு மட்டும்தான் வரும் அந்த ஹார்பர்லேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்கும் அது அந்த கப்பல் தூத்துக்குடிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சிவகாசியிலேருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளார அந்த பட்டாசுகளை ஏற்றுமதி பண்ண முடிஞ்சுன்னா அடுத்து ஐயாயிரம் கோடி ரூபா அந்த நகரத்துக்கு வர முடியும் சரிங்களா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பின்னாடியும் இந்து முன்னணிக்கு பின்னாடியும் பிஜேபி போய் நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் கேட்குறேன் சரி இதை கேள்வி கேட்பீங்களா யார் கேட்குறது இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊர் மசாலா கம்பெனியில் வந்து இந்து மசாலா இந்துக்காரருடைய க மசாலா மட்டும் பொருளை வாங்கு இந்துக்களுடைய இந்து பொருளை வாங்கி கிறிஸ்டியனாக இருக்கிறவனை வாங்காத முஸ்லீமாக இருக்கிறவங்க இதெல்லாம் தமிழன் ஆனால் இதெல்லாம் இவனெல்லாம் வாங்காதன்னு சொல்லிவிட்டு கடைசி யாரோட வாங்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதானி வில்மரோடது ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கு கோல்டு வின்னர் வாங்காத பேரை சொல்ல வேண்டியிருக்குங்க சரிங்களா நீங்கள் வந்து ஆச்சி மசாலா வாங்காத எவரெஸ்ட் மசாலா வாங்கு லாலா மசாலா வாங்கு லாலா மசாலா வாங்கு இல்லைன்னா இப்போது சக்தி மசாலா வாங்கிக்கோ சக்தி மசாலாவுக்கு புரியுதான்னு நான் ஆச்சி மசாலா இருக்கிற வரைக்கும் தான் சக்தி மசாலா சக்தி மசாலா வந்து ஆட்சி மசாலா இல்லைன்னா உங்கள் ரெண்டு பத்தி சாப்பிட்டு போய் எவரஸ்ட் மசாலா வந்து உட்காந்துருவான் சரில இங்கே இருக்கக்கூடிய என்னது மிஸ்டர் கோல்டு எண்ணெயா அல்லது ஸ்ரீ கோல்டு கோல்டு வினர் எண்ணெயா இப்படின்னு இவங்களுக்குள்ள விவிடி கோல்டு எண்ணெயாங்கிறதுக்குள்ளே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டினா அது வேறு அவங்க என்ன அதானி வில்மருடைய ஃபார்ச்சூன் அதானி வில்மர் அதானி வில்மர்ங்கிறது பெரிய ஆயில் குக்கிங் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ருச்சிங்கிறது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி கொண்டு வந்து விற்கிறதுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியும் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இவங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்களா ஊர் முதலாளி இருக்காங்கல்ல சரிங்களா இந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க நேராக பிஜேபிக்கு நாங்கள்லாம் இந்து சரிங்களா நாங்கள்லாம் வந்து இந்து பாரம்பரியத்தில் நான் வந்து என்னது நான் ஒரு பனியா நான் ஒரு சத்திரியன் நான் ஒரு இவருனு சொல்லி தான் ஒரு பெருமிலை சுத்திவும் பிசினஸ் காளியா போகுது. பிசினஸ் காளியா போகுது. இதெல்லாம் கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க இருக்கக்கூடிய சௌகார் இருக்கு இல்லைங்களாங்க அதுவே பெரிய ஒரு இதுவா தான இருக்கு. எதுங்க? சௌகார் நம்ம நம்ம நான் கேக்குறேன் இங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல போதிஸ்ல சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ரீட் நடக்குது இல்ல. இந்த இண்டஸ்ட்ரில பண்ண சொல்லுங்க பாப்போம். நான் கேக்குறேன். என்ன சொல்கிற ஒரு உண்மை தெரிஞ்சுங்க நீங்கள் இங்கே என்எஸ்சி போஸ் ரோடு இந்த மென் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருந்து தான் ஹோல்சேல் கொண்டு வந்து விற்கிறாங்க இங்கே சரிங்களா ஒரு சட்டை நூறுரூவாய்க்கு அப்படின்னு இவங்க கொண்டாந்து விற்று இவங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இங்கே துணிக்கடை பெரிய துணிக்கடையோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகபட்சம் எவ்வளோ தெரியுங்களா டென் டு டுவெல் பெர்சென்ட் நீங்கள் போத்திஸ்ட்லேருந்து சரணாக எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன் அவங்க ஒரு பில்டிங் கட்டி ஏசியை போட்டு விளம்பரத்தை பண்ணி விளம்பரத்தில் அவரே கூட நடித்து சரிங்களா அதுக்கு மேக்கப் போட்டு இத்தனை செலவு பண்ணி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட்டு ஆனால் அங்கேருந்து ஒரு பணியாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே நேராக போய் சபர்மன் ட்ரெயின் இருவாப்பில் அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்து நேராக டீநகரில் இறங்கி ஸ்டேட்டுக்குள்ள வந்து பிஸ்னஸ் டீல் முடிச்சுட்டு போவார் அது முப்பது நாற்பது கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுவார் நூறுரூவா சட்டையை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அண்ணன் நம்ம நம்ம ஊர் ஆளுங்க நூற்றி ரூபாய்க்கு விற்பாங்க அவர் அறுபதுருவா சட்டையை வந்து நூறுரூவாய்க்கு எடுத்துட்டு போவார் நாற்பது ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும் அதுக்கு டாக்ஸ் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கும் தெரியாது பில்லு கிடையவே கிடையாது சரிங்களா நேராக வேர் ஹவுஸ் போவோம் இல்லை வேறு எங்கேயாவது போவோம் நேராக கவுண்டருக்கு வரும் சேல்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா இந்த சவுகார்பேட்டைக்குள்ளார நீங்கள் ரைடு விடுவீங்களா பெரிய மேட்டில் விடுவீங்களா அது நடக்காது இது நம்ம ஊர் பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேனு புரியும் நினைக்கிறீங்க நம்ம ஆளுங்களுக்கு புரியவே புரியாது நீங்கள் வந்து இப்போவும் கூப்பிட்டு பாருங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பணத்தை தருவாங்க சரிங்களா இந்து முன்னணிக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பெருசாக பணத்தை தருவாங்க நீ பெரிய பெரிய பிள்ளையார் சிலை பண்ண பெரிய பிள்ளையார் சிலை எதுக்கியா அவங்க கூட்டிலாம் செலவு என்ன ரோட்டில் எதுக்கு செலவு வைக்கிறேன் நின்று அவன் வந்து கலவரம் பண்ணுறதுக்கு ரவுடிகளை கூட்டுறதுக்கு ஒரு விழா வச்சு நடத்தி ஆளை கூட்டுறான் நாளைக்கு அதே ஆள் தான் கடைக்குள்ளார கோயம்புத்தூரில் ஷோபா டெக்ஸ்டைல்ஸ்க்குள்ளாரையோ மற்ற இடத்துக்குள்ளே பூந்து என்னத்தை பண்ணானோ அதான் கடைக்குள்ளே பூந்து பண்ண போகிறான் இதைத்தான் வந்து கோயம்புத்தூரில் சசிகுமார் கொலையின் போல் என்ன நடந்துச்சு இந்துக்களோட கடையும் சேர்ந்து தான் கொள்ளடிக்கப்பட்டுச்சு அது ரவுடி கூட்டம் கோயம்புத்தூர் மாடல் தாங்க தமிழ்நாடு தமிழர்கள் கற்றுக்க வேண்டிய மாடல் அதை நான் கோயம்புத்தூர் காரேன் நேரடியாக நின்று பார்த்து அந்த அழிவெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த துயரக்கதையை கேட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டவங்களா இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே தமிழர்கள் அவங்களோடலாம் கேட்டிருக்கேன் நான் என்னுடைய கூட படித்தவங்க அங்கே ஹோல்சேல் கிராசரி மார்க்கெட்டில் இருந்தவங்க அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாயிருச்சு அவங்க எத்தனை வருஷமா இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அது வந்து அந்த வீடு வந்து கூடு கூட்டு குடும்பமாகவே நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் நாற்பது ஐம்பது பேர் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கூட்டு குடும்பம் என்னடானா அவங்க காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக இந்த ஹோல்சேல் பிஸ்னஸில் இந்த மளிகை ஜாமான் விற்கக்கூடல இருக்காரு இன்னைக்கு அவங்க கிடையாது அங்கே யாரானா ஏதோ ஸ்டேட் வந்து வித்துட்டு இருக்கிறாரு சரிங்களா தான் எல்லாத்தோடைய பிஸ்னஸ் அங்கே போயிடுச்சு ஆனால் என்னடானா இத்தனையும் இழந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா நாங்கள் இல்லை நாங்களாம் இந்த பிஜேபி வந்து ஜெயிக்கு அப்படின்னு சரிங்களா யூ கான்ட் சேவ் த துல்ஸ் ரைட் அப்போ இப்படியான கோயம்புத்தூர் மாடல் தமிழ்நாட்டினுடைய மாடலாக மாறுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய பிஸ்னஸ் மேனு திருந்தணும் உனக்கு சாமி பக்தியை மட்டும் வச்சுட்டு உங்கள் பிஸ்னஸை காப்பாற்றலாம் ஆனால் சாமி பக்தியை வந்து அரசியலில் வச்சு அரசியல் கட்சியை காப்பாற்றினீங்கன்னா அவங்களையாவது காப்பாற்ற முடியாது இன்றைக்கி ஒன்று சொல்கிறேங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் இங்கே இருக்க இருந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து சரவணா செல்வரத்னம் ஜெயசந்திரன் இத்தனை கடை இருக்குல்ல இதெல்லாம் ஹோல்சேலில் கொண்டாந்து விற்கிறது சேட்டு மார்வாடி பனியாக்கள் தானே ஆனா எந்த மார்வாடி பனியா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த கடையில் பொருள் வாங்கி பார்த்திருக்கீங்களா யாராவது வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க ஆனா இதே பிசினஸ் மேனை இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களையோ பெரியார் இயக்கங்களையோ அம்பேத்கர் ஆதரிக்க சொல்லுங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க அழிவாங்க இப்படிதான் அழிவாங்க ஏன்னா அங்கே பாதுகாக்கிறதுக்கு ஒரு மேலே இருக்கிறது மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் இருக்குது அது வந்து பாதுகாக்குது அவங்கள உங்களை பாதுகாக்கிறது யார் இருக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் தான் அவங்க உங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க நீ பெரியார் என்ன பண்ணார் வடவர் நாட்டு வணிகத்தை எதிர்ப்போன்னு பேசி போராட்டம் நடத்தினார் நான் எப்பதுகள் வடவர் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார் இல்லையா அண்ணாவுடைய பணத்தோட்டத்தில் எழுதுனது என்னது இதே பனியாக்களினுடைய பொருளாதார ஆதிக்கத்தை பற்றி அண்ணா எழுதியிருக்கிறார் அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள் அதில் தான் வந்திருக்குது அல்ல ஒரு இவ்வளோ பாரம்பரியம் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை பற்றி போய் பேசினீங்கனால பெரியாரை பற்றி பேசுனீங்களா நீங்கள் தான் இப்போ சாமி கூட மாட்டீங்களே நீங்கள் இந்துக்களுக்கு விரைவது ஏன்னு சொல்லுவாங்க நீ அழிஞ்சு போகிறதுக்கு நின்று பேசணும்னு என்னத்தை தான் பேச முடியும் ஆனால் இத்தனைக்கு வந்து ஜெயின்ஸ் வந்து இந்துஸ் கிடையாதானே மார்வாடிஸ் இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் வந்து இந்துஸ் கிடையாது இந்து மத தர்ம கோட்பாட்டுக்கு நேர் எதிரானதான் ஜெயின் கோட்பாடு ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து வளர்த்து விட்றாங்கல்ல அப்போ இது எல்லாம் பேசணும்னா சரிங்களா நாளைக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது ஆனாலும் உண்மையை பேசித்தான் ஆக ஆகும் ரொம்ப ரொம்ப நன்றி தவிர நன்றி